இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியான டபுள் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் பேண்டசி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதைன்னு கேட்டீங்கன்னா அந்த கதையை சொல்றதுக்கே ஒன்றரை நிமிஷத்துக்கு மேல ஆகும் அதனால கதையை பத்தி எந்த டிஸ்கஷனும் வேணா டேரக்டாவே வீடியோக்குள்ள போயிடலாம் பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக்க போட நிறைய பேர் மறந்துடுறீங்க பார்த்து லைக் தட்டி விடுங்க அப்படியே நம்மளோட சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே சப்ரே பண்ணுங்க சப்ரே பண்ணுங்க மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் இந்த படத்தோட ஓபனிங் சீட்ல ரெண்டு ராஜ்யத்துக்கு இடையில ஒரு பெரிய போர் நடக்குதுங்க ஒண்ணு தெற்கு ராஜ்யம் இன்னொன்னு வடக்கு ராஜ்யம் இதுல தெற்கு ராஜ்யத்தை கூட ஒரு பக்கம் வச்சிடலாம் ஆனா இந்த வடக்குன்னு இருக்காங்க எப்ப பாரு தெற்கு நாட்டு ராஜ்யத்தை வேலை ஆனா சில வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் கொஞ்சம் சமரசமா பேசி ஒரு பத்து வருஷத்துக்கு எந்த போர் இல்லாம எந்த உயிரிழப்பு இல்லாம எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா வடக்கு ராஜ்யத்துக்கு புதுசா ஒரு அரசை முடிச்சுடுறான் அப்படி சூழ்நதமே அந்த பையன் மறுபடியும் சேட்டை ஆரம்பிச்சிட்டான் மறுபடியும் தெற்கு ராஜ்ஜியமும் வடக்கு ராஜ்யமும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி

பத்திரமா போயிட்டு வாங்கடா பசங்களா அப்படின்னு இந்த ஊர் தலைவர் மூணு பேத்தையுமே வழி அனுப்பி வைக்கிறாரு இப்ப உங்க மூணு பேரும் நடக்கிறானுங்க நடக்கிறானுங்க அந்த கிராமத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு பாலை வனத்துக்கிட்ட வந்துட்டானுங்க அப்ப அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோ கிட்ட டேய் நீ உன்ன பத்தியும் உன்னோட அம்மாவோட கடந்த காலத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மர்ம காட்டுக்கு போகணும் அங்க மட்டும் தான் நீ கேக்குற கேள்வி எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும்னு சொல்ல மண்ணுக்குள்ள இருந்து ஒரு பெரிய தேல் ஒண்ணு வெளியில வருது லபக்குன்னு இந்த பயில குத்தி அப்படியே மண்ணுக்குள்ள எழுதிட்டு போயிடுது அவனை எடுத்துட்டு போன தேளை இவங்களை மட்டும் விட்டுருமா என்ன அப்படியே பாஞ்சு வந்தவங்களை அட்டாக் பண்ண வர கூட இருக்கிறான் பாத்தீங்களா அந்த ஜூஹான் அவன் ஒரு போர் வீரன் போலங்க கொஞ்சம் கூட அந்த தேலை பார்த்து அந்த பையன் பயப்படவே இல்ல பயங்கரமா அந்த தேல் கூட சண்டை போட்டு இருக்கான் நம்ம ஹீரோவுக்கு சண்டை போட தெரியுமா என்னன்னே தெரியல அவன் எஸ்கேப் மட்டும் தான் ஆயிட்டு தவிர அந்த தேல் கூட சண்டை போட மாட்டேங்கிறான் இப்போ ஒரு தேல் தான் சண்டை போடுச்சு இல்லையா இப்ப ரெண்டு தேல் அந்த இடத்துக்கு வந்துருச்சு ஒத்தால நம்ம சூஹான் மட்டும் தான் அந்த தேல்களை சமாளிக்கிறான் கடைசியா அந்த ரெண்டு தேல்கள்ல ஒரு தேலோட கொடுக்கையே அந்த பைய உடைச்சிட்டான் இதனால பயந்து போன அந்த தேல்களும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு ஓடி போயிடுது இப்ப இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் உசுரோட இருக்காங்க அந்த செக்யூரிட்டி பைய பாத்தீங்கன்னா அந்த தேல் கிட்ட கடி வாங்கி செது போயிட்டான் இப்ப நைட் ஆகுது ஒரு இடத்துல தீ மூட்டி நம்ம ஹீரோவும் அந்த

உசுர் பொழைச்சது நம்ம சூஹான் மட்டும் தான் என் அண்ணனோட சாவுக்கு காரணமா இருந்த அந்த மந்திரி பையல பழி வாங்கறதுக்கு தான் அந்த போட்டியிலே கலந்துக்கிட்டேன் அந்த பயல நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு இந்த சூஹான் பேசிட்டு இருக்கான் இப்ப இன்னொரு பக்கம் அந்த மந்திரியை தான் காட்டுறாங்க அந்த பய இவன் சொன்ன மாதிரியே உண்மையாவே கெட்ட வந்தாங்க ஏன்னா இந்த வடக்கு ராஜ்யத்துல இருந்துகிட்டே தெற்கு ராஜ்யத்துக்கு இந்த பய உதவி பண்ணிட்டு இருக்கிறான் யாருக்குமே தெரியாம அந்த வடக்கு ராஜ்யத்தை சேர்ந்த ஒற்றன் கூட பேசிட்டு இருக்கான் அப்படும் யோ மந்திரி நேயா பண்ணிட்டு இருக்கிற சீக்கிரமே இந்த தெற்கு ராஜ்ய அழியறத நம்ம வடக்கு ராஜ்யத்தோட அரசர் பார்க்கணும்னு விரும்புறாரு எப்ப அந்த கண்கொள்ளா காட்சி நடக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு இந்த மந்திரி அரசரை எதுக்குமே கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிருங்க நாள்கிட்ட எல்லா பிளானையும் போட்டு வச்சிட்டேன் இன்னும் சில நாட்கள் இந்த ராஜ்யம் மொத்தமா அழிய போகுது அதை நம்ம அரசர் பார்க்கத்தான் போறாருன்னு இந்த நாரப்பைய இங்க இருந்துகிட்டே அந்த எதிரி நாட்டு படைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் சூஹானையும் காமிச்சா இன்னும் அந்த பாலை வளர்த்துக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கானுங்க அப்ப நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவனை நோக்கி ஒரு அம்பு பாஞ்சு வருது ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான் என்னடான்னு பார்த்தா இந்த எட்டு குளத்துல லிசார்ட் அப்படிங்கற இன்னொரு குளம் ஒண்ணு இருக்கு அதுல இருக்கிற முத்திரைய நம்ம ஹீரோயின் ஆட்டைய போட்டா அத புடுங்கிறதுக்கு தான் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இந்த பொண்ணை விரட்டிட்டு

நம்ம கிட்ட இருந்து அந்த முத்திரைய வாங்கி அந்த லிசார்ட் குல கொடுத்துருவான் கொடுத்துருவோம் இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மந்திரி வரார் மந்திரி வரார்னு அறிவிப்பு கொடுக்க அங்க இருக்கிற மொத்த பெருமையா பாத்தீங்கன்னா அந்த மந்திரிக்கு மண்டிட்டு மரியாதை செலுத்துறாங்க நம்ம சூகான தவிர அந்த மந்திரி அந்த கருஞ்சிங்கத்தை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க ஹீரோக்கு செம்ம பயம் யோ அவன் வந்துட்டு இருக்காயா வண்டி போட்டு தொலை இல்லாட்டி நம்மளை கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கைத்த வச்சு ஒரு ஒடியா அந்த சூகான மண்டியிட வச்சிடறான் இப்ப அந்த இடத்துக்கு வந்த மந்திரியும் இந்த போட்டியில கலந்துக்கு வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த போட்டி மொத்தமா மூணு லெவல்ல நடக்க போகுது அதுல முதல் லெவல் நாலாம் மறுநாள் மதியம் நடக்கும் அதுக்கு தயாராருங்க நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மந்திரியார் நேரத்தை விட்டு கிளம்பி போறான்

ஞாபகம் வந்துருச்சு அதனால இந்த பயில கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கா இத தெரிஞ்சுக்கிட்டே நம்ம சூஹானும் இந்த பாரு நான் அந்த நாட்டோட கொலை கொலப்படுறதுக்காக வந்திருக்கேன் அப்படி நான் கொலை பண்ணதுக்கு அப்புறமா நானே என்னோட உயிரை முன் வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் நீ அப்ப எடுத்துக்கோ இப்ப என்ன தனியா விட்டுன்னு சொல்றப்போ இந்த கைதி பொண்ணு டீலுக்கு ஓகே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான் இப்ப அடுத்த நாள் இவங்க கலந்துக்கு போற போட்டி போட்டிக்கான முதல் ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கு அந்த கிணற இரும்பு சங்கிலிய வச்சு பின்னிருக்காங்க அதுக்கு கீழே ஷார்ப்பான கம்பிகள் இருக்கு தவறி விழுந்தா கண்டிப்பா எவனுக்கா இருந்தாலும் சங்குதான் இப்ப இந்த போட்டியாளர்கள் மொத்த பேருமே இந்த சங்கிலியில நடந்து இந்த முடையில இருந்து அந்த பக்கம் போகணும் அப்படி போற முதல் மூணு டீம் மட்டும் தான் அந்த போட்டியில ஜெயிப்பாங்க இதனடா சப்ப மேட்டர் தானே நீங்க நினைப்பீங்க பட் என்னன்னா இங்க ஒவ்வொரு குளத்துல இருந்து மூணு பேர் கலந்துக்கிறாங்க இல்லையா அவங்க மூணு பேத்தையுமே சங்கிலியில இணைச்சிருவாங்க இன் கேஸ் ஒருத்தன் கீழே விழுந்தா கண்டிப்பா இன்னும் ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்களால அந்த போட்டியிலயும் ஜெயிக்க முடியாது உசுரோடையும் தப்பிக்க முடியாது இப்ப போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா வீரர்களும் மொத்தமா தாவி அந்த சங்கிலியில நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடக்கிறப்பவே மத்த குளமக்களோட சேர்ந்து சண்டையும் போட ஆரம்பிக்கிறாங்க அப்படி சண்டை போட்டதுல ஒரு சில பேர் கீழே விழுந்து

ஹீரோட டீம் அந்த இரும்பு பந்து கட்டுறதெல்லாம் தப்பிச்சு ஒரு வழியா ரெண்டாவதா நம்ம ஹீரோவோட டீம் ஜெயிச்சிருச்சு அடுத்து மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்கன் டீம் மட்டும் அந்த ஃபால்கன் டீம்ல இருக்கிற ஒருத்தனோட கால் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற சங்கிலியில மாட்டிக்கும் கொஞ்சம் விட்டா இன்னொரு டீம் ஜெயிச்சிருமே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ஃபால்கன் டீம்ல இருக்கிற சீஃப் என்ன பண்றான் ஒரு கத்தி எடுத்து அந்த பயலோட கால தனியா வெட்டி அதுக்கு அப்புறம் அந்த பயலை தூக்கிக்கிட்டு அந்த கிணத்தை தாண்டி இந்தாண்ட வந்தறான் இப்ப அந்த போட்டில ஜெயிச்ச மூணாவது டீம் இந்த ஃபால்கன் கூட சேர்ந்த டீம் தான் ஜெயிக்கிறதுக்காக ஒரு பயலோட காலை வெட்டிட்டான் பாருங்களே இப்ப அந்த போட்டில ஜெயிச்சவங்க எல்லாம் ஓகே

இந்த போட்டியோட விதிமுறை என்ன அப்படின்னா இவங்க ராஜ்யத்துல இருந்து ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு குகைக்கு இவங்க போகணும் அங்க மிருக ராஜாவோட முட்டையை எடுத்துட்டு வரணும் அப்படி எந்த டீம் அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு அந்த குகையை விட்டு வெளியில வருதோ அந்த டீம் தான் அந்த போட்டியோட பைனல்ஸ்க்கு போக முடியும் இதுதான் அடுத்த டாஸ்க்கு இப்ப அந்த முட்டையை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட டீம் அந்த குகைக்குள்ள போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் அங்க ஒரு அழகான பூ ஒண்ணு பார்க்கறா அது ஆர்வப்பட்டு எடுக்கலாம் போறப்போ குறுக்க புந்து இந்த சூகான் தடுத்து நிப்பாட்டுறான் பார்த்தா அந்த பூ இந்த சூகான் மேலே ஒரு விஷத்தை கக்கிறது எப்படியே விட்டா கண்டிப்பா நம்ம சூகான் செத்து போயிடுவான் அதனால ஹீரோவோ யோ உன்ன எப்படியா காப்பாத்துறது

ஆடாவோட முட்டையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பா கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க அந்த முட்டையை எடுத்ததுமே அந்த மொத்த இடமும் ஆட ஆரம்பிக்குது கூடவே அந்த மிருகராஜாவோட நிழல பார்த்த பயல்கள் ரெண்டு பேருமே அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓட வெளியில இருக்கிற அந்த உயிருள்ள செடிகள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பத்தியுமே கொள்ள பாக்குது சத்தம் கேட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயும் ஓடி வர அந்த இருக்கிற சீஃப் மட்டும் எடுத்துட்டு ஓடிபடுறான் ஆனா மிச்சம் இருக்கிற இன்னொருத்த செடி கிட்ட மாட்டி அவனோட உசுர்ட்டான் இப்ப ஹீரோயின் மட்டும் அந்த விரட்டிக்கிட்டே பின்னாடி ஓடிட்டு பாத்தா அந்த இடத்துக்கு அந்த மிருக ராஜா வந்துடுறான் தலையில கிரீட வச்சுக்கிட்டு பாக்க டிராகன் மாதிரி இருக்கிற அந்த கொடூர மிருக இவங்க அட்டாக் பண்ண வர பதட்டத்துல அந்த சீஃப் பாத்தீங்கன்னா முட்டையை கீழே போட்டுருவான் அந்த முட்டையை நம்ம ஹீரோயின் கையில எடுத்துட்டா இப்ப மிருகராஜாவுக்கு அந்த முட்டை தான் தேவை அதனால நம்ம ஹீரோயின் விரட்ட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அந்த மிருகத்தை பாக்குறான் ஜஸ்ட் மிஸ்ல ஒதுங்கிடுறான் இல்லாட்டி அந்த பையன் அதே இடத்துல

தனியா கட்ட முடியாது இல்லையா அதனால என்ன பண்றான் ஹீரோயின தீப்பந்தத்தை பத்த வச்சு அந்த மிருகத்துக்கு முன்னாடி காட்ட சொல்றான் அதனால தீப்பந்தத்துக்கு பயந்த அந்த மிருகம் பாத்தீங்கன்னா பின்னாடி போக அப்படி போனதுனால அந்த மிருகத்தோட கிரீடமும் கலண்டுறது அது இப்ப அந்த பாறையில இருந்து விடுதலை ஆயிடுச்சு பட் முட்டையும் போட்டு இருக்காங்களே அந்த மிருகம் சும்மா விட்டுருமா என்ன மறுபடியும் உங்களை கொள்றதுக்காக கிட்ட வரப்போ நம்ம ஹீரோ அந்த மிருக ராஜா கிட்ட பேசுறான் இந்த பாருக ராஜா நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் உங்க முட்டைக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது இந்த போட்டியில நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த முட்டையை நாங்க எடுத்துட்டு போய் ஆகணும் இந்த போட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எந்தவித பாதிப்பும் இல்லாம அந்த முட்டையை மறுபடியும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து

அப்படியே இவங்க நடந்து போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரே பனி மூட்டமா இருக்கு அங்க இருக்கிற கற்கள் எல்லாம் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்க இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே தெரிய வருது நம்ம ஹீரோ வடக்கு நாட்டை சேர்ந்தவன் அதுவும் வடக்கு நாட்டு முன்னாள் மன்னனோட மகன் தான் நம்ம ஹீரோ ஓ அப்பாவை மாதிரியே நீயோ கருணையா மத்தவங்க கஷ்டப்படுறப்போ அதை பார்த்துட்டு இருக்காம ரொம்ப நல்லவனாவே நீ இருக்கிறேன்னு அந்த லேடி சொல்றப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன் நான் வடக்கு நாட்டை சேர்ந்தவன் கிடையாதுன்னு சொல்றப்போ அப்படியா உன் கையை கிழிச்சி அந்த ரத்தத்தவனோட சோல்டர்ல வைன்னு சொல்றப்போ இவனும் வைக்கிறான் பார்த்தா அந்த இடத்துல ஒரு முத்திரை வருது இந்த முத்திரை ஞாபகம் இருக்கா ஹீரோவும் சூஹானும்

இப்ப அப்படியே நம்ம சூஹான் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்ல அந்த அடிமை பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா எங்க நம்ம சூஹானோட உசர கேக்க தான் வந்திருக்காளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அத்தங்க கிடையாது அவ சூஹான் கிட்ட உன்னோட உயிர் எனக்கு இல்ல நான் உன்ன மன்னிச்சிட்டேன் நான் சும்மா மன்னிச்சிட்டேன்னு நினைக்காது நான் மன்னிக்க முக்கியமான காரணமே உன் கூட இருந்த அந்த பொண்ணு தான் அவதான் அந்த மந்திரியை கொன்னதுக்கு அப்புறமா கூட உன்னோட உயிரை கேட்க கூடாதுன்னு என்கிட்ட கெஞ்சிடான் யாருன்னே தெரியாத அந்த பொண்ணே உனக்காக மனசு இருக்கிறப்போ எனக்கும் மேல கருணை வந்துருச்சு அதனால உன்னோட உயிர் எனக்கு வேணாம் அந்த பொண்ணை மட்டும் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த அடிமை பொண்ணுங்கிறது போய்டுவான் இப்படி சொல்லிட்டு போனதுமே நம்ம சூஹான்

எதுக்கு இந்த மந்திரி இப்படி பண்ற அப்படின்னா நம்ம சூஹன பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அது ஒரு பக்கம் இருந்தாலும் தளபதி பதவிக்காக தான் கூட இருந்த ஒரு பொண்ணையுக்கு ஆள் இல்லாம தண்டனை வாங்கி கொடுக்கலான் இந்த மந்திரி ரொம்ப நேரம் கழிச்சு காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினை தேடி ஓடி வந்துட்டு இருக்க அவ உசுருக்காக போராடி இருக்கா ஹே என்னடி ஆச்சு உனக்கு யார் இப்படி பண்ணதுன்னு கேட்டா அந்த மந்திரி தான் கடத்திட்டு போயிட்டான் ப்ளீஸ் அவரோட உசரை காப்பாத்து எப்ப அவர் கூடையாரு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாவம் இடத்துல செத்து போறான் ஹீரோ ஒருவேளை அந்த வழியை தாங்கவே முடியல அந்த பொண்ணை காதலிச்சிருப்பாடு என்னமோ தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுகுறான் இப்ப அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு காட்டுக்குள்ளேயே சமாதி கட்டிட்டு அதுக்கு மரியாதை செலுத்திட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ கோட்டை நோக்கி வந்துட்டு இருக்கான் அப்ப கோட்டையோட நுழைவாயில் அந்த பால்கன் சீப் பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருப்பான் அவனை நம்ம ஹீரோ கூப்பிட்டு பாட்டி மந்திரி இது மாதிரி இந்த நாட்டுக்கு பெரிய துரோகம் பண்றான் இந்த நாட்டையே சூறையாட போறான் அதை நம்ம தடுத்து நிம்பாட்டணும் ப்ளீஸ் அதை என்னால தனியா முடியாது உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது பிளீஸ் எனக்காகவும் இந்த மக்களை காப்பாத்துறதுக்காகவும் இதை ஒத்துக்கங்கன்னு சொல்றப்போ அவனும் ஒத்துக்கிறான் அவனோட ஆட்களை கூப்பிடுறதுக்காகவும் கிளம்புறான் இப்ப சபையில அந்த மந்திரி பிளான் பண்ண மாதிரியே அப்படியே ஒப்பிக்கிறான் ராஜா இது மாதிரி ஜோஹான் கூட இருக்கிற பொண்ணையை கூறிட்டு அந்த தளபதி பதவியை இவன் எடுத்துக்கலாமே பார்த்தான் இவன் பண்ணது ஒரு பெரிய ராஜ அதனால அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்றப்போ ராஜா தான் அந்த மந்திரி சொல்றது எல்லாத்தையுமே அப்படியே கேக்குறானே அதனால சரின்னு தலையாட்ட கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரா இவர் செஞ்ச தப்புக்காக நீங்க இவரை கொலை பண்ண போறீங்க தானே அப்படி அவரை சாகத்தான் வேணும் அப்படின்னா அதை நானே பண்றேன் சொல்றான் அப்ப மந்திரியும் இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரான்னு கேட்டா நீங்க தானே சொன்னீங்க இந்த போட்டியில அவர் தப்பு பண்ணிட்டாரு அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு இப்ப அப்படி பார்த்தா அந்த நாட்டோட தளபதியே நான் தானே அந்த உரிமையில தான் சொல்றேன் அவர் கூட சண்டைப்படுத்தும் அப்பா அவரை நான் கொள்றேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த பதவியை கொடுக்குன்னு ஹீரோ சொல்றான் மன்னரும் கேட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்றது சரி அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டு சூஹானையும் ஹீரோவையும் சண்டை போட சொல்றாரு பட் சூஹான் பாத்தீங்கன்னா பித்து மாதிரியே நிக்கிறாரு ஏன்னா அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி செத்து போனா அந்த பொண்ணோட நினப்பாவே அவருக்கு இருக்கு அப்ப திடீர்னு அங்க நிறைய கத்திகள் பாத்தீங்கன்னா பறந்து வந்துட்டு இருக்கு எல்லாமே இந்த ஜூஹானை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு பட் அவர் மேல எந்த கத்தியுமே படாத மாதிரி நம்ம ஹீரோ தான் குறுக்க பாஞ்சு அந்த கத்திகளை அடிச்சு பறக்க வர்றான் அப்பதான் நம்ம சூஹான் நினைச்சு பாக்குறாரு இந்த பொண்ணு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல சாகர வரைக்கும் நம்ம மூணு பேரும் ஒன்னா

மன்னனே தரந்து உட்டறான் மொத்த இடத்தையும் பத்த வச்சறான் அவ மட்டும் தனியா ஒரு கிளைடர்ல தப்பிச்சு போலாம்னு பாக்குறப்போ ஹீரோ விட மாட்டறான் அந்த கிளைடை இவனும் புடிச்சுகிறான் இப்ப அந்த இடம் முழுக்க ஏறி எரியறதனால அரசரால பத்தினா மூச்சே விட முடியல அந்த ரூம்ல சாகர கண்டிஷன்கே பேடுவாரு அப்ப செஸ்ட் மிஸ் நம்ம சூகானோ கூடவே அந்த ஃபால்கன் சீஃப் செய்து அரசரோட உசிர காப்பாத்துறாங்க இன்னொரு பக்கம் கிளைல பறந்துட்டு இருந்த அந்த மந்திரிய பத்தினா நம்ம ஹீரோ கீழ விழ வச்சிருவான் இத பார்த்த நம்ம சூகானோ மவனே மாட்னியர் சொல்லிட்டு அந்த பைல போல போலன்னு போளந்து அங்க இருக்கிற ஷார்பான கட்டையிலே ஒரு சொருகு அவ்ளோதான் மந்திரியோட சோலி முடிஞ்சு இப்ப சண்டையில முடிஞ்சது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க முடிஞ்சவர்களுக்கு உங்களோட மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்